ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் திராட்சை வச்சு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு இது கொடுக்கலாம் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு ஒரு பேனை ஷோட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் இது நீங்கள் பச்சை திராட்சை வச்சும் செய்யலாம் விதை இருக்கிற திராட்சையை வச்சும் செய்யலாம் எது வச்சு வேணாலும் நீங்கள் செய்யலாம் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் ஒரு அளவு தண்ணி ஊற்றி இந்த திராட்சையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நாலு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க திராட்சை நல்லா வெந்து வரணும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது சட்டனு வெந்துடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கணும் ஒரு கப் சேருங்க அப்படி இல்லைனா அந்த திராட்சை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் திராட்சை நல்லா வெந்துடுச்சுன்னா நல்லா வெடிச்சிருக்கும் வெடிச்சு கீறல் இருக்கும் அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே இந்த திராட்சை வேக வச்சுருந்த தண்ணியோட சேர்த்து இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்படி தான் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் தோல்லாம் சரியாக அரைக்காமல் இருக்கும் அதுக்காக ஒரு ஜலடையில் போட்டு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா வடிகட்டி சாரில் நல்லா பிரிஞ்சிட்டு தண்ணியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் அந்த மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு ஏற்கனவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேப் ஜூஸோடைய இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முதலே வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கட்டி ஆகிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்லா ஒரு திக்காக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கலரும் வரும் எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே நமக்கு சேர்க்க தேவையில்லை இதிலே நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து திக்கானதும் இதில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை அப்படியே நம்ம பண்ணியும் சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இனி இப்போ ரொம்ப அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாகி நல்ல ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் வந்து ரொம்ப கட்டியாகவும் மேலே தண்ணியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா வந்து ஓரளவு கட்டியாக இருக்குது எப்போயும் நம்ம இந்த மாதிரி ஜாமெலாம் செய்யும்போது வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் நல்லா அடி பக்கத்தில் ஜாமை நல்லா தொட்டு எடுத்துகிட்டு கையை விரலை லேசாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடியாமல் இருக்கணும் நல்லா கட்டி அதே மாதிரி நிற்கணும் அதை வச்சு உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நல்லா கட்டியாக இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு கரண்டியில் லேசாக ஜாமை எடுத்துகிட்டு கை லேசாக நினச்சிட்டு ஒரு கோட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடியாமல் அப்படியே நிக்கணும் உங்களுக்கு அதுலயே கன்சிஸ்டன்சி சரியா இருக்கான்னு தெரிஞ்சிடும் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே இதை வேற ஒரு பவுலுக்கோ இல்ல ஜாருக்கோ மாத்திரணும் இதிலே விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கட்டியாகி பாகு பதத்துக்கு அதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனா வெளியிலே வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டோட சப்பாத்தியோட ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபிட் ஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்